இஞ்சி தக்காளி தொக்கு இது வந்து நம்ம சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். முள்ளங்கி, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கடாய் வைக்கணும். அடுத்து தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு போட போகிறோம். வாங்க நம்ம பூண்டு போடுவோம். நல்லா வதக்கிங்க. இப்போ வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நம்ம போட்டுக்கிறோம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ அந்த வதக்கிறதுக்கோசரம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் போதும். அப்போ தான் நல்லா வளரும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். அப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே வாங்க. ஓகே ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து முள்ளங்கி போட போகிறோம். நம்ம நறுக்கி ஒரு திருகி வச்சுருந்த முள்ளங்கி வந்து நம்ம போட போகிறோம். வாங்க. இப்போ முள்ளையும் போட்டோம். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு அந்த பச்சை வாழை. இல்லை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூரத்தை ஆட் பண்ணிக்குவோம் உள்ள. அப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி, மிளகாய் தூள். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம என்ன தொக்கு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி, அதனால் கொஞ்சமாக ஊற்ற போதும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்கிறோம், மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் அது நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு, பிரிஞ்சு வருது. கொஞ்சம் மேலே வாசனைக்காக நம்ம வந்து மல்லி ஆட் பண்ணிக்கிறோம். வாசனை நல்லாயிருக்கும். ஓகே முள்ளங்கி தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி டேஸ்ட் பார்ப்போம். ஓகே நல்லா இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் டைப் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவும் நம்ம சேனலில் பார்ப்போம். பாய்.